ஹாய் கைஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மாசனோடியோ குய்க்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நாம் எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிட்டே இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கை நம்ம எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோரிஸ்ட் ஃபெலோ ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிக்கில் ப்ளஸும் கூப்பிட்டு மீடியோ கூட்டி நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணிச்சு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டன் இருக்க ஆள் செல போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷரும் பாருங்கள் ஆத கிளி பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிக்கில் மோட் போயிட்டு இந்த சேலில் இருக்கிற ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு மாதிரி வந்து பாரு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லில் வந்து பாரு நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் ஷோ பண்ணுறது இருக்கா அது நீங்கள் சிலை பெட்டி இதில் கிரேஃபராக விஷயப்பிச்சிருக்கு பாருங்கள் அதையும் எங்க பேட்டி கீழே ஷோ பண்ணிங்கனாக்க ஸோ இந்த பெக்கு ஃபாரெஸ்ட் கன்வெர்ட் கண்டிப்பாக இதை வந்து பார்த்து நீங்கள் சேவ் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் வேலை பிக்கு கன்ட் பண்ணி பாருங்க ஸோ அந்த பிக்கு வந்து பார்த்தா குவாலிட்டி கம்பெரிஞ்சுனாக்க ரெமினி ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்குடி குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலேனாக்கா வீடியோ லிங்க் எதனால் சொல்லி கொடுங்க ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய பிக்குடி குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஏன் சொல்கிறனாக்க பிக்கு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் இடி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நாம் ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பணம் இதில் புது ஷோகம் நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்கு இது யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ணால் மெட்டில் கொடுத்துருக்க மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷன் இன்போர்ட் பண்ண பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பணம் இதில் இருக்கிற எதோ ஒரு டிஸ்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க கிலோ லெடிஸ்டேக் கிளி போயிட்டு மேலே ஃபாடெங்கே இருக்கா அது செலவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேவ் வான் ஃபான்ஸ் செட் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே திருபட்டினை கிளி போயிட்டு இல்லை ஃபிஃப்ட் ஆட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபண்ட் டோ பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அந்த ஃபாண்ட் இங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் இங்கே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல இம்பார்ட் இருக்கு அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக் உங்கள் அட்மோஸ்டில் இம்பார்ட் ஆயிரும் ஓகே ஸோ நீங்கள் ஃபாண்ட் வந்து பண்ண உங்கள் அட்மோஸ்டில் இம்பார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டை விட்டு நீங்கள் அட்மோஷனை கேன்சல் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பார்த்தா உங்கள் அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க என்ன கொஞ்சம் இதாகுது ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஓகே ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண ஜஸ்ட் பிக்கு இதை ஆட் பண்ண பாருங்க எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காமல் போய் பண்ணிவிட்டுங்க ஸோ நம்ம வந்து பண்ண பிக் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டில் வந்து பணம் எஃபெக்ட் கொடுத்துருக்க மாதிரி ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ண செகண்ட் ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க ஸோ இதுதான் எஃபெக்ட் இருக்கும் இதில் இருக்கிற எஃபெக்ட் தான் நம்ம வந்து பண்ண அடுத்ததான் டெஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்துலாமா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் லிங்க் கீழ் போயிட்டு இந்த பக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் கீழே இருக்கிற டெஸ்ட்டை கீழ் போயிட்டு அதே பக்ஸும் கொடுத்து பேஸ்டில் கிளியர் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஸ்பீடேகன் மட்டும் நீங்கள் ஆஃப் எட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃப்ட்டு இதில் ஆட் ஆயிரும் இதே சேம் ஏத்துல கீழே இருக்க வந்து பண்ணக்க இந்த எஃப்ட்டு வந்து பண்ண நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே முடிச்சா ஸோ நெஸ்ட் வந்து பண்ணக்க அதே டெஸ்ட்டுக்கு மேலே செகண்ட் டெஸ்ட்டு இருக்குது அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்லேறதை கிளிக் பண்ணிக்குங்க ஸோ இப்போ வந்து பண்ண அதே சேம் ஏத்துல மேலுக்கு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேர்ஸ்டில் கொடுத்தா ஜஸ்ட்டு அந்த எஃப்ட் இதில் ஆட் ஆயிடும் இதே சேம் எடுத்தால் அடுத்து எடுத்து ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பண்ணால் பண்ணிடலாம் இந்த லாஸ்ட் டிஸ்ட்டில் வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க டிஸ்ட் எ டிஸ்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் விட்டுங்க ஓகே சொல்லுதான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணால் பிக்கு இதை ஆட் பண்ண பரவோம் இது நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இந்த லாஸ்ட்டில் வந்து பண்ண வந்து கெஃப் கேஃபை தான் கொடுத்துருப்பேன் ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ்ட் ரேட்டாக அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணுவோம் ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளீ போயிட்டு இந்த பக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இந்த இடத்துல ரெண்டு மூவமாக இருக்கும் கரெக்டாக வந்து பண்ணாக்கா எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் டிக்கெட்டும் வந்துவிட்டு அங்கே அவங்க காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஸ்ட்ராங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து போனால் ஒரு கேப் விட்டு நெக்ஸ்ட்டு இதில் போயிட்டு அவங்க காப்பி பண்ணதே மட்டும் இங்கே பேஸ் பண்ணி ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர்க்கில் கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஓகே இது முடிஞ்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் முடிஞ்சா நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது அந்த லேர் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது சில பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலருக்கு அடுத்ததில் வந்து பண்ண கேப் இருக்கா ஸோ அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்து வந்துக்கோங்க இது கொஞ்சம் சிஸ்டாக இருக்குது கம்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு டிஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போய்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் பார்த்து கம்ப்ரெஸ் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு கிரே கலர் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்காது அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் கிரே கலர் முடிவு பாருங்க அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் இது வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கலர் கொண்டு வந்துட்டு முன்ன பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க இது முடிச்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்துனாக்க ரெண்டு ரெண்டுமே இருப்பாருங்க ஸோ கரெக்டாக வந்து பண்ணால் இந்த கிரீன் கலர் எங்கே முடிதோ அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணது எங்கள் பிஎஸ் பட்டு இது நீங்கள் வந்து லாங் பிரஸ் பண்ணி இந்த லேயர் கலர் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக தான் இருக்குது ஸோ நிஸ்ட்டு க்ரே கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு செகண்ட் க்ரே கலர் நம்ம கில் போயிட்டு அதே பக்ஸும் கொடுத்து காப்பிலோ கொடுத்து இப்போ கேஃபாக எங்கெங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல இந்த லேரை வந்து ப நீங்கள் பியூஸ் போயிட்டு கரெக்டாக அந்த அந்த லேர் கீழே வந்து பண்ணிக்கணும்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாகிடுச்சு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரேன்னு பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிட்டு அப்படி நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாம ரொம்ப விஷயம் தான் கரெக்டாக வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்தலேயே நீங்கள் கிளி போயிட்டு இந்த கலஃப் குட்டி ஸ்டார்ட் கிளி போய்ட்டு ஸோ நம்ம எடி பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் பிக் இங்கே செல போயிட்டு மேலே பிடிச்சம் கொண்டாச்சிட்டு அந்த இது ஆட் ஆயிரும் உங்களுடைய பிக்கு சரி ஆட் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈடு போயிட்டு உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிட்டுக்கலாம் நீங்கள் ஜூம் பண்ணுறதுனா மட்டும் உங்கள் ரெண்டு வரலாறு வந்து பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஜூம் பண்ணி அசன் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இதே சேம் எத்தலில் அடுத்த இடத்துலேயே இல்லை ஒன் பண்ணை வந்து பார்த்தா நீங்கள் சேம் பிக்கே கூட நீங்கள் ஆட் பண்ணல இல்லை உங்கள்கிட்ட வேறு வேறு பிக்கு இருந்துச்சுனாக்க அந்த ஒவ்வொரு ஃபிட் நான் கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த கலரு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து லாஸ்ட் லாஸ்டேருக்கும் ஒன் பண்ணை ஆட் பண்ணி விட்டுக்கிட்டா ஓகே ஃபைனலி லாஸ்ட் குட் ஆச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மாசான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்கோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதீங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாறாமேட்டு கூட பில்ல கே கிளிக் பண்ணுங்க ஸ்டென்ஷியர் பார்க்கலாம் தகுசு வச்சுங்க ஐஸ்